இந்தியன் வங்கி உங்களை இன்பத்துடன் வரவேற்கிறதே இந்தியன் வங்கி. டேய், நான் மேலத்தர வரைக்கும் போயிட்டு வரேன், இந்த கலை இருக்கவே. ஆ, சரிங்க சாமி. இந்தியன் வங்கி கொழும்பு 11. வாகன சொந்தக்காரர்களே, பழைய டயர்களுக்கு குறைந்த செலவில் புதிய ஆயுள் தருகிறது ஆர்டிகோ. ஆர்டிகோ ஸ்பீட்வே புதுப்பித்த டயர்கள் இறக்குமதி செய்த டயரின் கால் மடங்கு விலை மட்டும்தான். உங்களுக்கு விருப்பமான முறையில் டயர்களை ஆர்டிகோ புதுப்பித்து தரும். ஆர்டிகோ ஸ்பீட்வே புதுப்பித்த டயர்களும் உங்கள் விருப்பப்படி புதுப்பித்த டயர்களும் ரேடியல் அல்லது குறுக்கு இலையிட்டு அபிமான அளவுகளில் தாராளமாக கிடைக்கும். கொழும்பு ஹைபாக் கார்னரில் உள்ள ரிச்சர்ட் பீரிசன் கம்பெனி லிமிடெடில் அல்லது அனுமதி பெற்ற ஆர்டிகோ வியாபாரிகளிடம் வாங்கலாம். ஏண்டி, நானும் வந்தாப்புலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எப்பவும் வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வரவோ 3 மணிக்கே வந்துட்டு அரசலம் புரசலமாக கிளம்பிட்டு இருக்க. என் கூட மில்லில் வேலை பார்க்குற சரசக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட பிள்ளைக்கு பிறந்த நாளாம். நான் வந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். அதான் நான் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏண்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதையும் கேட்குற, அரை நேரம் வேலையை முடிச்சுட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போகுது பாவம். இதில் பத்தாததுக்கு நான் வந்தே ஆகணும்னு ஒத்த காலில் நொண்டி அடிச்சிட்டு போகுது. ஓஹோ, உன்னையும் கூட்டு போகணும்னு ஆசையாக தான் இருக்கு. நீ வந்தா தானே? ஆமாம், இதெல்லாம் நடி போட்டலாம். இதெல்லாம் வாங்கிட்டு போனால் தான் போன மாதிரி இருக்குமா என்ன? ஐயே, நான் என்ன காரியத்துக்காக போகிறேன் வெறும் கையை வீசிட்டு போகிறதுக்கு? சரி, இந்த கருமந்தத்தெல்லாம் வாங்க எவ்வளோ செலவு பண்ண? வளையல் 10 ரூபா, பொம்மை 20 ரூபா. சரி, நான் வரேன். இந்தாடி. ஆ, இது அங்க வச்சிட்டு போ. எங்கடி எங்கடி சீவி சிங்காரச்சி கிளம்பிட்ட? உனக்கு என்ன மாப்பிள்ள பாக்கவா கூட்டு போறாங்க? மணக்க மணக்க கிளம்புற ஏண்டி நாய? உன்னை ரசிக்கதான் நான் இருக்கேன்டி. அப்புறம் எங்கடி கண்டன ருசிக்க கிளம்பிட்ட? கேட்டா பிறந்த நாள் பொய் வேற, இல்ல பத்தாவது இது வேற ஒரு கேள்வி. கிளம்பிட்டான் எங்க போற? ரொம்ப சிரமப்படாத, அடியில சட்டி வச்சிருக்கேன், அதுல விட்டு காலையில எடுத்து கொட்டிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் உன் கேள்வி கேட்டதோட விட்டுருக்கணும். நீ அவசரப்பட்டு கையோங்கிருக்க கூடாது. என்ன, கொண்டாட்டியா போயிட்டதால யோசிக்காம அடிச்சுட்டேன் லட்சுமி, என்னை மன்னிச்சிருடி. யோ, தூக்கம் ஒண்ணுதாயா எனக்கு நிம்மதி? பேசாம படியா. இல்ல லட்சுமி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆசை 60, மோகம் 30 நாள் கணக்கு கழிஞ்சதும் வீட்டுக்கு வந்த சொந்தம் பந்தம் வந்தவன் போனவன் எல்லார்கிட்டையும் உன்னை கூட்டி கொடுக்காத குறையா வார்த்தையால கொண்டுட்டேன்டி. இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் கழிக்க போகிறேனே தெரியல. என்னை மன்னிச்சிருடி.
யோ, சாகும் போது பாவெல்லாம் அதோட கழிஞ்சிரும். நீ பேசாம படியா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு லட்சுமி, இல்லனா பாதி உசுறு போறதுக்குள்ள ஒருவேளை சோத்துல விஷம் வச்சு கொடுத்துரு, அக்கடான்னு போயிடுவேன். யோ என்னையா, இப்பயும் நான் உனக்கு தான். நீ சொல்லி நான் என்ன கேட்காம இருந்திருக்கேன்? அப்ப மேல வந்து படு. டேய் வாரி போடுறா, அங்க போடு. எங்கடி போன நேத்து? உன்னதாண்டி கேக்குறேன், உன்னெல்லாம் ஒரு பொம்பளை மதிச்சு என் புள்ள பிறந்த நாளுக்கு கூப்பிட்டா ஒதுக்கி வைக்கிறியாடி நீயே? ஏண்டி உன்னதாண்டி கேட்டுட்டு இருக்கேன், பேசாம இருக்க? விடுக்கா அக்கா, என் புருஷனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அந்த ஆளை பாத்துக்கவே ஒரு ஆள் வேணும். இதுல எந்த நேரம் பார்த்து நான் வர? அப்படியே வெளியே போயிட்டு வந்தா கூட எவனை பார்க்க ஊர் சுத்த போனேன்னு கேக்குறாரு. அதனால தாண்டி உன் புருஷனையும் கூட்டிட்டு வர சொன்னேன், ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது தானே. அந்த விளங்காத காலை வச்சுட்டு வெளில வந்துட்டாருனா வீராப்ப கௌரவம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். எப்படி அந்த மனுஷன் தனியாவே இருக்காரு? பேசாம அந்த கவுண்டர் மில்ல சாக்கு விலாசம் போடுற வேலை இருக்கு, அதை உன் புருஷனுக்கு பேசி பாப்பாமா? நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு தானே இருக்கேன், அந்த ஆளு காதுல வாங்கிட்டாதானே அதெல்லாம். நீயும் எப்படிதான் ஒத்தையிலேயே சமாளிக்கிறியோ தெரியல. ஓ எத்தனாலதான் ஒத்தையா சமாளிச்சுக்கிட்டு லட்சுமி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிப்போம். டேய் மகரம்பதி, அங்க என்ன போன போட்டுட்டு இருக்க? வந்துருச்சு பாரு சனி, எந்த நேரம் பார்த்து இவங்க அப்பன் கோமனை தவத்தானு தெரியல. சை வராரு, எப்ப பார்த்தாலும் பொம்பளைட்டீங்க. சாப்பிட்டாச்சா? என்ன? ஒன்றும் இல்லை, ஆர்டர் வாங்கிட்டு வந்தியானு பார்த்தேன். சந்தேகம் பிடிச்சவன். ஆத்தாளுக்கெல்லாம் அன்னகாரம் தானே பண்ணா, இந்த அளவுக்கு அவனே பண்ண சொல்லுங்க. எப்படி சொல்லிவிட்டு போறான்? அட போறான் பாரு அவனே. என்னம்மா சமையல்லாம் ஆச்சா? சத்த போரு, அடுப்பை இறக்கிடுறேன். என்ன ரொம்ப நல்லவங்க வரோம். ஏமா அந்த சொம்பு எடுத்து உள்ளார வையே. ஒரு முக்கியமான சோலியா வந்தேன். சொல்லுப்பா என்ன விஷயம்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல.
என்னை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும். என்ன, உங்கள் பேத்திக்கு தான் எனக்கு கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் முறைப்படி பொண்ணு கேட்கலான்னு வந்துட்டேன். நான் எடுத்த இந்த முடிவு ஒன்றும் தப்பு இல்லையே, ஊரில் நடக்காததா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் என்ன, காசு பிரச்சனையா? அது வந்து, அட தயங்காம சொல்லுங்க, எனக்கு எதாவது குறை இருக்கா? அப்பா அம்மா இல்லாத பொண்ணு என் வரப்புலையே வளர்ந்துருச்சு, எதுக்கு அதுகிட்ட ஒரு வாரத்தை கேட்கணும் இல்லையா? அட உன் பேத்திக்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன்? நீங்களோ கல்லறைக்கு பொழப்பு நடத்துகிறவங்க, அங்கே வந்து அந்த பொண்ணு எப்படி பிழைக்குமோன்னு நினைச்சாத்தான் கவலையாக இருக்கு. அட பெருசு, நீ இப்பவே ஊனு சொல்லு, மரத்தை தொங்க அத்தனை பானையும் உடச்சு போடுவோம். இதை சொல்ல தான் இவ்வளோ தயங்கினியா? அது மட்டும் இல்லை, கல்யாண செலவு அம்புட்டு இந்த ராஜாவு தான், நீ ஒரு பெருசு செலவு பண்ண வேணாம். அட வரதட்சணை கூட வேணாம், பொண்ணை கட்டி கூட அது போதும். அப்புறம் என்ன, வரட்டா? செலவு இல்லாம வரம் வீடு தேடி வருது, சரின்னு சொல்லுமா? இந்த கிழவன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உயிரோட இருக்க போறேன்? மோந்து பார்த்துட்டு மோப்பம் பிடிக்கிறீங்களா? ஏன், அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த காலை வச்சுட்டு பின்னாடியே வர சொல்றியா? பேசாம பருடி. அப்படி என்ன சந்தேகப்படுற மாதிரி இருந்தா நானும் வேலைக்கு போல, வீட்டோடயே கிடக்குறேன். ஏண்டி, நீ வாங்குற 1500 பிச்சை காசுக்கு உன்னை வேலைக்கு போ வேலைக்கு போன்னு தொங்கணும்னு பாக்குறியா? நீ வேலைக்கு போனா என்ன, என் வீட்டுல இலவு தான் எனக்கு என்னடி? நீ வாங்குற கூலி பணத்துல ஆக்குற புழுத்து போன சோறும் நான் பேடுற பீ ஒன்னு தாண்டி நாய. நான் நினைச்சா ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிப்பேன், அதுக்காக எங்க அப்பா எனக்கு ராஜான்னு பேர் வச்சாண்டி. வந்துட்டா பெரிய யோகி நாயன் பேசுறதுக்கு. நீ வேலைக்கு போறதுன்னா போ, இல்லைன்னா விட்டுரு. விட்டுருக்கணும் அன்னைக்கே. என் காலை பிடிச்சி என் தாத்தா கெஞ்சா மருந்துருந்தாருன்னா அன்னைக்கே வேண்டான்னு விட்டுருவேன். கல்லை இறக்க மாட்டேன்னு ஒத்த போய சொல்லி என் வாழ்க்கையை நாசமாக்கி படுத்துட்டு இருக்கல, அதான் அந்த ஆண்டவனை பார்த்து அதே மரத்துல இருந்து உனக்கு கீழே தள்ளி விட்டு உன் காலை நோண்டியாக்கிட்டான். அடி ஏண்டி நீ வேற, நான் கல் இறக்குனதுக்கும் அந்த ஆண்டவனுக்கு என்னடி சம்மந்தம்? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் தாத்தா நல்லா சட்டி சட்டி எடுத்துருந்தானே, சும்மா நன்றி. இந்த புடிமா, புடிப்பான 300 போக 1500 இருக்குது. இல்ல அண்ணே, வட்டி காசு அடுத்த மாசம் தான் பிடிச்சிக்கிறது. ஆமா, உனக்கு மாசம் மாசம் செலவு கொடுப்பாங்களா? போய் சரச வர சொல்லு. போ ஏமா. லட்சுமி இங்க வா. என்ன கழிச்சு துணியெல்லாம் தூக்கிட்டு போற? என்னம்மா? அது ஒன்றும் இல்லைண்ணே, தலகாணி தைக்கதான். சரி போ, சரச வர சொல்லு. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலோ. இப்பதாண்டி வட்டத்துக்கு மூளை இல்லைன்னு தெரியுது, ஏதோ நிம்மதியா இருக்கு. இந்த பொன்னான நேரத்துல முழு சந்தோஷமும் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. என்னைக்காவது ஒரு நாளாவது உன் பொண்டாட்டி நினைச்சிருக்கியா? உன்னை கட்டின பாவத்துக்கு வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் உன்கிட்ட தான் கொட்டுறேன். ஒரு பஞ்சு துணி கூட வாங்க காசு இல்லாம கழிச்ச துணியாவே எப்ப பார்த்தாலும் வைக்க வேண்டியதா இருக்கு. இந்த நிலைமையிலும் எப்படியா இப்படி இருக்க? என்ன துணியா இல்ல வீட்டுல? என் சூழ்நிலை இப்படிதான், யாரால மாத்த முடியும்? இன்னும் என்ன வேணும் உனக்கு? இல்ல, நான் உன்னை நினைச்சேன்,
அந்த மாதிரி அதுக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இரு நான் முதல்ல நிற்கிறேன்.